வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். பரபரப்பான வாழ்க்கை சூழலில் இருக்கிற நாம் ஜபத்திற்கென்று இப்பொழுது நேரம் ஒதுக்க முடிவதில்லை. குடும்ப ஜபம் என்பது கூட இப்போ குறைந்திருக்கிறது. என்னென்னால் குடும்பமாக கூடுவதே குறைந்திருக்கிறது. அண்மையில் ஒருத்தர் வந்து என்னை ஃபேமிலி மீட் நீங்கள் பேச வாங்கன்னார். நான் சொன்னேன், எல்லா குடும்பங்களும் அங்கே சந்திப்பீங்களான்னு. இல்லை இல்லை, ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்கள சந்திக்க முடியாது, அங்கே வந்து தான் மீட் பண்ணிப்பாங்க. ஓ, நம்மலாம் ஒரே வீட்டில் இருக்கோம்னு. ஏன்னா இவர் ஒரு இடத்துல வேலை செய்கிறார், அவர் ஒரு இடத்துல வேலை செய்கிறார். ஒரே ஃபேமிலியில் இருக்கிறவங்களே அங்கே வந்து தான் மீட் பண்ணிப்பாங்க. எல்லா ஃபேமிலியும் மீட் பண்ணுறது இல்லை, அதுதான் ஃபேமிலி மீட்டுன்னு சொன்னார். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து வேலைகள், பணம் சார்ந்த முயற்சிகள், அலுவலகங்கள், அது தொடர்பான வேலைகள் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற மனுஷன், அவனுக்கு கடவுளை நினைப்பதற்கு நேரம் இல்லை. கொஞ்சம் நிமிஷம், ரெண்டு நிமிஷம் ஜெபம் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் எல்லா சூழலிலும் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் எங்கே இருந்து கூட, எங்கே இருந்து வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். அப்படி நான் ஒரு இடத்துல இருந்து கற்றுக்கொண்டேன். அதாவது கப்பலோட்டிய தமிழன், உங்களுக்கு தெரியும், சுதந்திர போராட்ட வரலாற்றில் கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்தார் என்று சொல்லுவார்கள். அவர் ஏன் செக்கிழுத்தார் தெரியுமா? சுதந்திரத்துக்காக போராடினதுக்காக இல்லை. நம்மவே நினச்சிட்ருக்கோம் அதுக்காக தான் அவரை வந்து செக்கிழுக்க வச்சான். என்ன நடந்துச்சுன்னா, அவரை சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. அப்போது ஒரு வெள்ளக்கார உயர் அதிகாரி அந்த சிறைச்சாலையை பார்வையிட வருகிறான். ரொம்ப ஒவ்வொரு செல்லாக பார்த்துட்டு வரும்போது இவர் கப்பலோட்டிய தமிழர், அவர் சிதம்பரனார் இருக்கிற செல்கிட்ட வந்து அவர் கூப்பிடுறாங்க. அப்போ அவர் உள்ள கடவுளை, அவங்களுடைய கடவுளை வணங்கிக்கிட்டு இருக்கார். கூப்பிடுறாங்க வரமாட்டேன், இவர் கேட்கல, காது கேட்கல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கேட்டுச்சு, ஆனால் எழுந்து வரலை. ரொம்ப நேரம் கழிச்சோடனே இந்த வெள்ளக்காரன், யார் அவன், என்ன இவ்வளோ நேரம் கூப்பிட வரமாட்டான், அவனை போயிடுச்சு உள்ளே போயிட்டு இழுத்துட்டு வா அப்படின்னோடனே இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து, என்னையா, யார் வந்திருக்கா தெரியுமா, ஒரு பெரிய அதிகாரி, என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ உள்ள அப்படின்னு கொண்ட அவர் ஒரு பதில் சொன்னாராம். ஓ, இவர் பெரிய அதிகாரியா, இவரை விட பெரிய அதிகாரிகிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், அதனால தான் வரலன்னாராம். அவனுக்கு கோவம், என்ன விட பெரிய அதிகாரி யாருவன் அப்படின்னு உடனே, என்னுடைய கடவுளை நான் சொல்கிறேன்னு இப்படியா சொல்கிறான், இவ்வளோ திமுறை என்கிட்ட பேசுகிறானா, இவனை மனுஷனை நடத்துகிற மாதிரி நடத்தாத, மிருகத்தை நடத்துகிற மாதிரி நடத்துட்டு போயிட்டானான், என்னடா அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு யோசித்து யோசித்து பார்த்து அவரை மாடு மாதிரி செக்கிழுக்க வச்சாங்க. எனவே அவர் செக்கிழுத்துவதற்கு நேரடியான காரணம் சுதந்திரத்துக்கு போராடியதற்காகல்ல, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததற்காக. எனவே இந்த மிகப்பெரிய உண்மையை படித்த போது எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் எவன் வந்து நின்றாலும் என் கடவுளுக்கான நேரத்தை அதற்காக நான் குறைத்து கொள்ள மாட்டேன் என்கிற அந்த மனிதனுடைய வைராக்கியத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கற்றுக்கொள்ள வேண்டாமா? எனவே அருமையானவர்களை, எவ்வளோ வேலை இருந்தாலும், எவ்வளோ பரபரப்பு இருந்தாலும், எவ்வளோ முக்கியமான மீட்டிங் இருந்தாலும், எவ்வளோ முக்கியமான உயிர் போகிற விஷயமா இருந்தாலும், உங்கள் மேலதிகாரியாகிய கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்நாள் இனிமையானதாக அமையும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.